வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டிடி கிச்சன். இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறேன்னா, அவியல், கேரளா ஸ்டைல் அவியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, இது கேரளா டிஷ் தாங்க. இப்போ நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அவியல் செய்கிறதுக்கு முருங்கக்காய், பீன்ஸ், வாழைக்காய், புடலங்காய், கேரட் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் கத்திரிக்காய், கத்திரிக்காயை தண்ணியில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ எல்லா காயும் நம்ம குக்கரில் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம எல்லா காயும் உள்ளே சேர்த்திட்டோம். இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இதை நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் உப்பு சேர்ப்போம். இப்போ காய்க்களவாக தான் நம்ம உப்பு சேர்த்திருக்கேன். இந்த அவியல் ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு என்ன காய் இருக்கோ, அவரைக்காய், உருளைக்கிழங்கு, எந்த காய் வேணாலும் சேர்த்திக்கலாங்க. இந்த காய் தான் சேர்த்தணுங்கிறதெல்லாம் இல்லை. இதை மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. நிறையா ரெண்டு மூணு விசில் விட்டிங்கன்னா காயெல்லாம் குழஞ்சி போயிடும். அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். இப்போ அரை மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க. இதை நைஸாகவும் இல்லாத, குறை குறைன்னு இல்லாத மீடியமாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு விசில் விட்டு இறக்கியிருக்கிறோம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. போதுங்க, இந்தளவுக்கு வந்தால் போதும். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணோம்னா காயெல்லாம் உடஞ்சி போயிடும். இப்போது இது கூட நாம் தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் அரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, அந்த விழுதை உள்ளே சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு கப் தயிர் சேர்த்திக்கலாங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. தயிரும் சேர்த்தி இதுக்கு தேவையான அளவு இப்போ நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு குறைவாக தான் சேர்த்திருந்தோம், காய்க்கு மட்டும்தான் சேர்த்திருந்தோம். இப்போ மற்ற ஐட்டம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால அதுக்கும் சேர்த்தி உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேகட்டுங்க. அஞ்சு நிமிஷம் போதும். ரொம்ப நேரம் தயிர் சேர்த்துறது, தேங்காய் சேர்த்துனதுனால ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போது நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க, மூணு டேபிள் ஸ்பூன். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிக்குது. ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த தாளிப்பை இதில் கொட்டிக்கலாம். அவியலில் கொட்டியாச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க அவியல். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளோட அவியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு டிடி கிச்சனை பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க.